ஹலோ யூஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா ஆயில், அந்த ஆயில்ல என்னெல்லாம் மருத்துவ பலன்கள் இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம வாகை தமிழா சேனல்ல பதிவேற்ற செஞ்சுட்டு வரோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, வேப்ப எண்ணெயில் வந்துட்டு என்னெல்லாம் மருத்துவ பலன் இருக்குது அப்படின்னா, வேப்ப எண்ணெயை நம்ம பயன்படுத்த சொறி சிரங்கு அதனால உண்டான புண்கள் உடலில் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வேப்ப எண்ணெய் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜன்னி ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வேப்ப எண்ணெயை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய வருது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இசிவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நோய்கள் வந்தவங்க அவங்களுக்கு வந்துட்டு உடல்ல வந்துட்டு அங்கங்கு காயங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். அந்த காயங்களுக்கெல்லாம் வந்துட்டு வேப்ப எண்ணெய் அப்படின்றது ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்ததா வந்துட்டு ஆமணக்கு எண்ணெய், விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு அதுல இருக்கிற நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வயிறு சம்பந்தமான அனைத்து ப்ராப்ளமுக்கும் ஆமணக்கு எண்ணெய் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. வயிறு வலி அது மட்டும் இல்லாம வயிற்றுல வந்துட்டு எரிச்சல், குடல் புண் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஆமணக்கு எண்ணெய் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அது எல்லாமே சீக்கிரமா கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆமணக்கு எண்ணெய் அப்படின்றது நம்ம வயிற்றுக்கு வந்துட்டு ஒரு குளிர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய வருது. அடுத்ததா வந்துட்டு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் அப்படின்றது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்களுக்கு ரொம்ப நல்லது, கண்களுக்கு வந்துட்டு குளிர்ச்சியை தருது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. காதுல வந்துட்டு எந்த ஒரு நோயும் வரக்கூடாது அப்படின்றதுல வந்துட்டு நல்ல எண்ணெய் சிறப்பு பங்காற்றுது. ஸோ அதனாலதான் வந்துட்டு காது கண் இதுல எல்லாம் வந்துட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க போல. ஸோ காது கண் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லெண்ணெய் அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, உடலை வந்துட்டு பொலிவுபடுத்துது, முகத்தையும் பளபளப்பாக வச்சுக்கிறதுல வந்துட்டு நல்லெண்ணெய் முக்கிய பங்காற்றுது. ஸோ நல்லெண்ணெய் அப்படின்றது நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு மிகையாகாது. அடுத்ததா வந்துட்டு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஹேருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹேரை வந்துட்டு நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ தேங்காய் எண்ணெய் அப்படின்றது வந்துட்டு முக்கியமாக நம்ம ஹேருக்கு வந்துட்டு பயன்படுத்துவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, படர்தாமரை, படர்தாமரை அப்படின்றது வந்துட்டு வெயில் காலங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நேரங்கள்லையும் ஏற்படலாம். தென் படர்தாமரை அப்படின்றதுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெயை வந்துட்டு நம்ம அது மேலே வச்சோம் அப்படின்னாலே சீக்கிரமாகவே க்யூர் ஆயிரும். அதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய ஆயில்மெண்ட்ஸ்லாம் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சரி ஓகே. இன்னொன்று வந்துட்டு தீப்புண், தீப்புண் ஏற்பட்ட இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், அந்த மாதிரியான எரிச்சலெல்லாம் அடக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு தேங்காய் எண்ணெயால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே ரிலீஃப் காணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓவராக ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரிங்க் பண்ண அந்த போதை இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அதிகமாக இருக்குது, அவங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல, சட்டுன்னு வந்துட்டு அந்த போதையை வந்துட்டு இறக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகத்திக்கீரை இருக்கு இல்லைங்களா, அகத்திக்கீரை சாறு ப்ளஸ் அது கூட பால் சேர்த்துக்கோங்க, பால் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தலையில் வந்துட்டு ஒரு 15 minutes வந்து மசாஜில் கொடுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொத்தமல்லியை வந்துட்டு ஒரு மாதிரி கஷாயம் மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த கொத்தமல்லி கஷாயத்து கூட வந்துட்டு எலுமிச்சைப்பழ சாறும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து குடிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த போதை தலைக்கு ஏறுது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே சட்டுன்னு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ரொம்பவே அற்புதமான மருத்துவ குறிப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அற்புதமான தகவல்கள், பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்ற செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது கூட இருக்க பில்லை கனெக்ட் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.